ரெண்டு ஸ்பூனை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா கேமராவில் பாருங்கள். இதில் தெரியுது, அது தெரியாது. ஆமாங்க, இதில் ஸ்பூன் அப்படியே தெரியும் பாருங்கண்ணா. இதை விட கொஞ்சம் க்ளோஸராக வாங்க. இது தெரியுது, இதில் தெரியல. தெரியாது, ஏன்னா இதில் மகரந்த அந்த அளவுக்கு கலந்து இருக்கு. ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே. கையில் பாருங்களா, மெயினாக தேன் தான் எங்களோட பிஸ்னஸ் சுத்தமான காட்டு தேன். ஆனால் காட்டு தேன் சொன்னால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜோன் பகுதிகளில் எடுத்தது இல்லை. ஆனால் பண்ணைகளை வச்சு வளர்க்கப்படுற தேன் இல்லை. அப்படியே மரங்கள்ல இருந்து எங்கெங்க கிடைக்குதோ அங்கிருந்து இயற்கையாகவே எடுக்கிற தேன். கரே அடி சூட்டை டூடுதா இப்போதான் போய் இதை உடைக்கிறோம். ஆமாம், ப்ரௌன் ரைஸ் சிரப். ஓகே, ஆனால் இது தேன் மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? தேன் மாதிரி தானே இருக்குது. ஆமாம், சிரப் தானேங்க. ஐ மீன் கலங்கணும், கலங்கணும். ஆமாம், எல்லாத்துலேயும் அது என்னங்க கலங்கு, இந்த அளவுக்கு கலங்கவே கலங்காது, அப்படியே போய் கீழே நிற்குங்க. ஓ சரிங்களா, ஓகே. அப்போ இது சுத்தமான தேனு நினச்சி, இது சுத்தமான தேனு நினச்சி வாங்கின போயிருக்கு வாய்ப்பு இருக்கு. டீ குச்சி டெஸ்ட் ஒன்று மறந்துட்டோம். ஆமாம் ஆமாம், அதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓ, ஏன்னா அப்போ அதில் என்ன சொன்னாங்க, கலப்படம் பண்ணியிருந்தா தொட்டு உரசுனா நெருப்பு எரியாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரௌன் ரைஸ் சிரப் தானே? ஆமாம், முக்கிட்டேன். ஓகே, நல்லாவே முக்கிட்டேன். நல்லா முக்கிட்டேன். ஓகே, எரி எரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரௌன் ரைஸ் சிரப்புங்கிறது அந்த அளவுக்கு சைனாலேருந்து வருதுங்க. ஓகே, அந்த இதுக்குன்னே பிரத்யேகமாக தயாரித்து வருது. தேன் தேனுக்காகவே, தேனு கலப்படம் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ரௌன் அந்த கொடுங்க. கலப்படம் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ரௌன் ரைஸ் சிரப்பு வந்து சைனாலேருந்து தயாரித்து வருது. கூடோடவும் தேன் கிடைக்குங்க. ஓகே, தேன் பூச்சி இருக்கு பாருங்க. நம்ம கடக்குங்க, அதை என்னால் ரிமூவ் பண்ண முடியாதுங்க. ஆமாம், தனித்தனியாக எடுத்துகிட்டு இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. தேன் பூச்சி தூக்கி போட்டு தான் சாப்பிடணும். ஓகே, தேனில் வராது. கூடோடு வாங்கினா தேனி பூச்சியும் வரும், அதை நான் சொல்லிடுறேன். தேன் பூச்சியோட தேன் கூடு. நான் கூடோடு வேணுன்றவங்களுக்கு பூச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான கணக்கு பார்க்க போகிறேன்னு கேட்டிங்க. நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது பியூரிட்டியான தேன் எங்களுக்கு ஆன்லைனில் எல்லா பக்கம் நாங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கிறோம். ஸோ ஆனால் வந்து தேன் மட்டும் எங்களால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுங்க. இன்றைக்கி அதுக்குண்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் ஜி. வணக்கம் பிரதர் ஜி. நம்ம என்னென்ன பண்ணுறோம் நீங்களே சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இது நாங்கள் முன்னாடி எங்களுக்கு தேன் தேவைப்பட்டுச்சு, அதனால் காட்டு தேனுங்க, சுத்தமான காட்டு தேன். மெயினாக தேன் தான் எங்களோட பிஸ்னஸ், சுத்தமான காட்டு தேன். ஆனால் காட்டு தேன்னு சொன்னால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜோன் பகுதிகளில் எடுத்தது இல்லை. ஓகே, ஆனால் பண்ணைகளில் வச்சு வளர்க்கப்படுற தேன் இல்லை. ஓகே ஓகே, அப்படியே மரங்கள்ல இருந்து எங்கெங்கே கிடைக்குதோ அங்கிருந்து இயற்கையாகவே எடுக்கிற தேன். ஆனால் பண்ணை கிடையாது, பண்ணை இல்லை, பண்ணை இல்லைங்க, பண்ணை தேன். ஸோ பண்ணை தேனுக்கும் நம்ம இப்படி எடுக்கிற தேனுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு? நாங்கள் ஆக்சுவலாக பண்ணை தேனை குறை சொல்லணும்னு சொல்லலை. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணை தேனில் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. என்னென்னா ஒரு சுத்தமான தேனுன்னா தேனி பூச்சி போய் ஒவ்வொரு பூவுலேயும் உட்காந்து தேன் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இது எந்த பூவிலாம் போய் உட்காருதோ அதனுடைய மூலிகைத்தன்மை நமக்கு கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் பண்ணை தேனில் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேனி பூச்சி வாங்கி வளர்த்துறாங்க, ஒரு 6 மந்த்ஸ் இது வந்து பூ கிடைக்கும், ஒரு 6 மந்த்ஸ் பூ கிடைக்காதுன்னு சொன்னால் அதுக்கு ஃபீடு கொடுத்து வளர்த்துவாங்க. அந்த ஃபீடை சாப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஒரு சில பண்ணைகளில் அதையவே தேனுன்னு விற்கிறாங்க. ஸோ இது எங்களுக்கு அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் பண்ணைன்னு போகிறதில்ல, வெறும் இந்த மாதிரி எடுக்கிற, அதாவது நேச்சுரலாக எடுக்கிற தேன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், அது மட்டும்தான். ஓகே பிரதர், அடுத்தது ஆன்லைன் நம்ம மக்களை எதிர்பார்க்குறது அதுதான். ஓகே, எனக்கு வீட்டில் கரெக்டான பியூரிட்டியான தேன் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சொல்லுங்கள். பேன் இண்டியா, இந்தியா ஃபுல்லாகவே ஷிப்பிங் இருக்குதுங்க, ஃப்ரீ ஷிப்பிங்கு. 6 விதமான தேன் இருக்குது. ஓ, அதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேன் வந்து லைட் கலராக இருக்கும். எந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் உங்களுக்கு புளிய மரம்லாம் அதிகமாக இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா தேன் லைட் கலராக இருக்கும், அது ஒரு விதமான தேன். வேப்பம்பூவெலாம் இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேன் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். இன்னொன்று இந்த பாறையில் ஒரு கூடு கட்டும் பாருங்கள், அது பாறை தேன். ஓகே, மலை தேன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் பொந்துக்குள்ளார கட்டும் ஒரு தேன்,
மரப்பு வந்து உள்ளுக்குள்ள போய் கட்டி இவ்வளோ பெருசு இருக்குமா? ஆ, இவ்வளோ பெருசு இருக்கும். அது காமிக்கிற வீடியோவை காமிக்கிறேங்க. அந்த தேன் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் கொம்புத்தேன். கொம்புத்தேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு குச்சியில் தான் கூடு கட்டும், சின்னதாக தான், இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அது ஒரு ஸ்பீஷீஸு, அது கொஞ்சம் ரேரு. குழந்தைங்களுக்கு பேச்சு வர்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த தேன் இருக்குதுங்க. அப்புறம் சிறுதேன்னு ஒன்று சொல்லுவோம். இந்த சிறுதேனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேனிக்குச்சி இவ்வளோண்டு தான் இருக்கும். இங்கிலீஷில் ஸ்டிங்லெஸ் பிஹனின்னு சொல்லுவாங்க. ஓகே, யாரையுமே அது கொட்டாது. ஏன்னா அது வாய் சின்னதாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூவுலேயுமே, மூலிகை பூவுலேயுமே உள்ளே பூந்துடும். அது சின்னதாக இருக்கனால பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளே பூற முடியாது. பூவில் கூட சின்ன சின்ன தேனிக்குச்சிங்கிறனால இது பூந்துடும். இது மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி. அந்த தேன் இருக்குதுங்க, ஆறு விதமான தேன். அதாவது ஆறு விதமான தேன் இருக்குது, எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ தேனுன்னாவே நம்ம மக்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா, தேன் வந்து பியூரிட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அதுதான் மெயின். ஆமாம் ஆமாங்க. நானே ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறேன், தேன் விற்கிறாங்க, அதோடைய பியூரிட்டி மட்டும் நான் செக் பண்ணுறது எப்படி அப்படின்றலாம் நிறைய பேர் கேள்வி இருக்கும். ஆமாம் ஆமாங்க. அதெல்லாம் நம்ம காட்டலாம். இப்போ காமிச்சிடுறேன் நான். என்னென்னா, பொதுவாக ஜென்ரலாக இது ஒரு பெரிய மித் இருக்குது. என்னென்னா, தேனை தண்ணியில் ஊற்றி பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே, நெருப்பில் எரிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும்ட்டு அப்படி கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு சில டெஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போ. சூப்பர், கண்டிப்பாக அதையும் பார்த்துருவோம். அதை பார்க்கலாங்களா? பார்க்கலாம். சுத்தமான தேன் வந்து தண்ணியில் ஊற்றி பார்த்தா தெரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இது வந்து நூற்றாண்டு காலமாக சொல்கிறாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஓ, ஏன் ரீசன் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து இப்போ எம்டி பாட்டில், ஓகே, தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ ஊற்றிட்டேன். சரிங்க. இப்போ சுத்தமான தேன்னா கீழே போய் நின்னா சுத்தமான உடைக்கவே இல்லை. புது பாக்கெட்டு, புது பாக்கெட்டு. இது கலங்கக்கூடாது. சிறப்பு தானங்க. ஐ மீன் கலங்கணும், கலங்கணும். ஆமாம், எல்லாத்துலேயும் அது என்னங்க கலங்கு, இந்த அளவுக்கு கலங்கவே கலங்காது. அப்படியே போய் கீழே நிற்குங்க. ஓ, சரிங்களா? ஓகே. அப்போ இது சுத்தமான தேனு நினச்சி, இது சுத்தமான தேனு நினச்சி வாங்கின போயிருக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? இந்த டெஸ்ட்டை நம்பினா சுத்தமான. இவங்க ஓப்பனாக போட்டுட்டாங்க, இவங்க ஓப்பனாக போட்டுட்டாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து ஹனி ஆயில்னு ஒன்று இருக்குது, தேன் மாதிரியே வாசடிக்கும். இதில் ஒரு ட்ராப் நான் ஊற்றிட்டேன்னா தேன் மாதிரியே வாசடிக்கும். எசன்ஸ். ஆமாம், ரைட், ஹனி ஆயில் அதுக்கு பேர், ஒரு எசன்ஸ். ஓகே, இதில் நான் ஊற்றிட்டேன்னா தேன் மாதிரியே வாசடிக்கும். இப்போ இதை இந்த டெஸ்ட்டை நம்பி வாங்கினா இதை தான் வாங்குவாங்க. கண்டிப்பாக தான் வாங்குவாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொன்னோம், இந்த டெஸ்ட்டை நம்பாதீங்க. தண்ணியை ஊற்றி பார்த்து நம்ம எடுக்க டெஸ்ட்டை நம்பாதீங்க. ஓகே ஓகே ஓகே. பேப்பரில் போட்டால் ஊறாதுன்னு வாங்க. இதுவும் ஊறாது. பாருங்க எப்படி அப்படியே இருக்கு. ஆமாம், ஊறாது. ஊரில்? ஆமாம், ஊறாது. இந்த பக்கத்து வந்து தூக்கி பாருங்க. நினையில நினையாது. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரௌன் ரைஸ் சிறப்பு தேனுக்குன்னு கலப்படம் பண்ணுறதுக்குனே கொண்டு வரப்பட்ட ஒரு பொருள். அப்போ இவங்க டெஸ்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனால் அது தேன் கிடையாதுங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், சுத்தமான தேனில் மகரந்து இருக்கும், அதை டெஸ்ட் பண்ணி வாங்குங்கன்னு சொல்கிறோம். ஓகே, அது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது? அதை அவங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழிகட்டி எடுத்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம கொடுக்குற தேன். நம்ம கொடுக்குற தேன், ரைட், நம்மளோட தேன் இது. ஓகே ஓகே. இப்போ நான் இதை வடிகட்டினேன்னா, ஓகே, வடிஞ்சிட்டு இருக்குது. ஆ, ஓடிட்டு ஓடிட்டு ஃபுல்லாகவே ஓடிட்டு. தேன் இல்லை, இது மகரந்தங்க. அது ஓ, இதை வச்சு தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஆமாம், இங்கே இதில் தெரியும் பாருங்க, உள்ள நிற்கிறது. இது எல்லாமே மகரந்தங்க. இப்போ தேனிப்பூச்சி போய் தேன் எடுக்குது, அதோட உடம்புல அதோட பூவோட பூவில் இருக்கிற மகரந்தமும் ஒட்டிக்கும். ஓகே, அதையும் சேர்த்தி தான் அதை எடுத்துகிட்டு வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு பூ சாப்பிட்றீங்க, அந்த பூவில் இருக்கிற மூலிகைத்தன்மை தான் உங்களுக்கு மருந்து.
ஓகேங்களா. அப்போ இந்த போலனையும் சேர்த்து சாப்பிடணும், இந்த மகரந்தத்தையும் சேர்த்து தேனில் சாப்பிடணும். ஓகே, நீங்கள் இதை வடிகட்டினீங்கன்னா எதுவுமே இது இருக்கு, ஒன்றுமே வராது, ஒன்றுமே வராது. ஓகேஜி, இது ஒன்று அப்படியே கீழே நிற்கிது பாருங்க. ஆமாங்க, இது ரைட். இது ஒரு நல்ல டெஸ்ட்டு. ம், இன்னொன்று காமிச்சிட்றேன், கடிங்க. இதில் ப்ரௌன் ரைஸ் சிரப் ஃபுல்லாக ஊற்றிடுறேன் பிரதர். சரிங்க, அந்த சிரப் ஃபுல்லாக இதில் ஊற்றியாச்சு, இதில் ஃபுல்லாக ஊற்றுறேன். ஓகேங்க, தேன் மாதிரி இருக்குங்க. இது நம்ம தேன், பொந்து தேன். ஓகே, இது இப்படி இருக்கா, இதை நான் இதில் ஊற்றுறேன். இது அதோட டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கு, டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆ, டென்சிட்டியில் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரெண்டு ஸ்பூனை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா கேமராவில் பாருங்கள், இதில் தெரியுது. அது தெரியாது. ஆமாங்க, இதில் ஸ்பூன் அப்படியே தெரியுது பாருங்க, நான் இதை வேணால் கொஞ்சம் க்ளோஸராக வாங்க. இது தெரியுது, இதில் தெரியல. தெரியாது, ஏன்னா இதில் மகரந்த அந்தளவுக்கு கலந்து இருக்குது. ரைட் ரைட் ரைட், ஓகே ஓகே ஓகே. இப்படி தான் தெரிஞ்சுக்க முடியுங்க சுத்தமான தேனை. இல்லை பாருங்க, ஸ்பூனு தெரியுதா, இதில் தெரியுது பாருங்க. இது வந்து ஜல்லிக்குள்ளே விட்ட மாதிரி இருக்குது. ஆ, நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த தேனை வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஓகே, ஸ்பூனை போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ப்ரௌன் ரைஸ் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த போலன்னு இது எல்லாத்தையும் எடுத்து பிரித்து விற்றதுக்கப்புறம் இருக்கிற வடிகட்டின சக்கையாக இருக்கும். அதனால தான் நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதுக்கு எடுபடுறது காரணம் அந்த மூலிகைத்தன்மை அதில் அப்படியே இருக்கும். ஓகே ரைட். ஆனாஞ்சி நம்ம வெளியே கடையில் நின்று தான் மக்கள் நம்ம உண்மையை சொன்னாலுமே வெளியே போய் கடையில் வாங்குவாங்க, அப்படின்னு டெஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஈஸியாக பண்ணலாமேங்க. இப்போ இது ஸ்பூன் டெஸ்ட்டு. ஓகே, இன்னொரு வகையில் நீங்கள் விரலை வச்சாலே தெரிஞ்சிருங்க. பாட்டில் எடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல விரலை வச்சுன்னு விரல் தெரியுதா? தெரியாது. தெரியுதா? தெரியல. இப்போது இதில் விரல் வைக்கிறேன், தெரியுதா? இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கனாவே தெரிஞ்சிடும் சொல்கிறார். தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் நல்ல ஒரு ஐடியா தான். இதுலேயே தெரிஞ்சிடும். இன்னொரு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமேவும் உங்களுக்கு இந்த ஸ்பூனை போட்டு பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவை ஏமாந்தாலும் நெக்ஸ்ட் டைம் ஏமாற மாட்டோம். அடுத்த டெஸ்ட்டுங்க, நம்ம தீக்குச்சி டெஸ்ட் ஒன்று மறந்துட்டோம். ஆமாம் ஆமாம், அதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஓ, ஏன்னா அப்போ அதில் என்ன சொன்னாங்க, கலப்படம் பண்ணியிருந்தால் தொட்டு உரசுனா நெருப்பு எரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இது வந்து ப்ரௌன் ரைஸ் சிரப் தானே? ஆமாம், முக்கிட்டேன். ஓகே, நல்லாவே முக்கிட்டே இருங்க. நல்லா முக்கிட்டேன். ஓகே, எரி எரிஞ்சிடும். ஏன்னா ப்ரௌன் ரைஸ் சிறப்புங்கிறது அந்த அளவுக்கு சைனாலேருந்து வருதுங்க. ஓகே, அந்த இதுக்குன்னே பிரத்யேகமாக தயாரித்து வருது. தேனுக்காகவே, தேனு கலப்படம் பண்ணுறதுக்காகவே இந்த ப்ரௌன் ரைஸ் சிறப்பு வந்து சைனாலேருந்து தயாரித்து வருது. அது வேறு ஒன்றுமே இல்லை. ரைஸ் அரிசி இருக்குல்ல, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இல்லை, அரிசி வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஆகுது. ஆமாங்க, அந்த பால் மேலே விளாண்டுருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அரிசிக்கு அந்த தன்மை இருக்குது. ஓகே, அதை அந்த அரிசியிலேருந்து கஞ்சி எடுத்து அதை சர்க்கரை போட்டு காய்ச்சி ஒரு மாதிரி பண்ணிங்கன்னா தேன் தண்ணியில் கலக்காதுங்க. ஓ, இந்த மாதிரி ஆகிடுங்க. இதுதான் கான்செப்ட். அதான் கான்செப்ட், ஆயிலுங்கிறத கொஞ்சோண்டு கலந்துவிட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நம்பி வாங்கிட்டு போவாங்க. ஓகே, ப்ரைஸ் கம்மி. ஆமாம், ப்ரைஸ் கம்மி, வாங்கிட்டு போவாங்க. இல்லை இந்த டெஸ்ட்டெல்லாம் இந்த டெஸ்ட்டு பண்ணுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொன்று என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து இந்த தேனை ஊற்றினீங்கன்னா லைட்டாக கலங்குங்க. ஏன்னா தேன் கலங்காது, அந்த மகரந்தம் கலங்கும். ஆ, ரைட் ரைட். இது பாருங்க, உடனே இப்போ என்ன சொல்லுவாங்க பழைய டெஸ்ட் படி, இது தேன் இல்லைன்றவாங்க, இதை தேனுன்றுவாங்க. அதனே நடக்க போகுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ உங்கள் முன்னாடி ஊற்றின தேன் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஸ்பூன் தெரியாது, கை வச்சு விரல் வச்சா தெரியாது. ஆமாம், இது ஊற்றுறேன், கலங்குது கலங்குது. ஆமாங்க, தேன் கீழே நிற்கிதுங்க. ஆ, தேன் கீழே நிற்கிது, இந்த மகரந்தம் வந்து மேலே ஆடுது, மேலே கலங்குது. ரைட் 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 ரைட். ஸோ இதுதாங்க சுத்தமான தேன். ஓகே, நான் ஆக்சுவலாக வியாபாரம் மெயின்னு நான் நினச்சேன்னா 300 தேனை இந்த டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லி வித்துட்டு போகலாமே. கண்டிப்பாக. நான் ஏன் இவ்வளோ டெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறேன், கலங்குற தேனுக்கு நான் ஏன் இவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்? கண்டிப்பாக ஜி. ஐயோ, இது கலங்குங்க கலங்குங்கன்னு ஊர் ஊருக்குமே வந்து கலங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டுக்கிறேன் கலங்குங்கன்று. ரைட் ரைட் ரைட். நீங்கள் வேறு எந்த வீடியோ எடுத்து பாருங்க, அவங்க வந்து ஆமாம் என் தேன் வந்து கலங்களை பாருங்கன்னு சொல்லி தான் வீடியோ போடுறாங்க. கலங்குன்னு ஒரே ஒரு ஆள் கத்திட்டு இருக்கிறேன்,
அப்படி கலருங்க கலருங்கன்ட்டு. ஸோ வேணுங்கிறவங்க வாங்க, அதை பற்றி தெரிஞ்சவங்க வாங்குங்கன்னு போய் வேண்டவங்க தெரிஞ்சவங்க தெரிய படிச்சுக்கிங்க. தெரியலனால இந்த வீடியோ வந்து அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம்னா இனிமேல் வாங்கக்கூடிய தேனாவது நம்ம உடம்புக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்த்தியாக கண்டிப்பாக சாப்பிடட்டும் இல்லைங்களா. சரிங்க பிரதர், இப்போ இன்னொரு தாட் இருக்கணும் மக்கள் மத்தியில். சரிப்பா, நீங்கள் வந்து தேன் வந்து ஒரிஜினல் தேனே கொடுக்குறீங்க, பட் ஆனால் எனக்கு கம்மி பிரைஸே தருவீங்களா? தருவோம், டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போங்க. என்ன எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாலாம் ஒரு குறிப்பிட்ட தேனுங்கிறது கிடைக்காது. நாங்கள் வாங்கி அதை எடுத்தது அந்த எந்த டைமில் கிடைக்குதோ எடுத்து வச்சு. ஆமாம், ஒன்றுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலப்படம் நடந்துடக்கூடாதுன்னா எந்த விலையும் பேசாமல் மலைவாழ் மக்கள்கிட்ட வாங்கிட்டு வரணும். எனக்கு இப்படி பண்ணிக்கூட அப்படி பண்ணிக்கூடுன்னு கேட்டோம்னா அவன் வியாபாரத்தை விடக்கூடாதுங்கிறக்கா வாய்ப்பு இருக்குது. அவன் கலப்படம் பண்ண வாய்ப்பு இருக்குது. நாங்களே போகிறோம், போய் தான் வாங்கிட்டு வரோம், எடுக்கிறோம் வாங்கிட்டு வரோம். ஒரு மரத்தை ஒரு கூட்டை ஃபுல்லாக அழிச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு 50 கோடி 100 கோடி ஒரு மரத்தில் இருக்குது, எடுத்து அழிச்சோம்னு சொல்லி சொன்னால் 200 கிலோ 300 கிலோ கிடைக்கும். 5-6 பேருக்கு நம்ம பிரித்து கொடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். 5-6 பேர்த்துக்கு காசு கொடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். பெரிய போராட்டம் இது. அதனால தான் இந்த விலை இருக்குது. இல்லைன்னா நான் ஏன் கொடுத்துட்டு போகிறேன்? அதிக விலையை தான் சொல்லி விற்க வேண்டியது இருக்குது. குறைச்சி தர முடியும்னா அதிக நம்ம மக்கள் வாங்குவாங்க. என்ன காரணம்னா ஹெல்த்தி அவங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லைங்களா. நம்ம வீடியோ மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஓகே. ஸோ அதனால தான் நான் வீடியோ பண்ணேன். சரி சரி பிரதர், இப்போ நீங்கள் ஆன்லைனில் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, எனக்கு பேக் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, இப்போது ஆன்லைன் வருது இல்லைங்களா, ஏதோ இன்கேஸ் டேமேஜ். ஓகே ஓகே, அதாச்சுன்னா அப்புறம் அதுக்கு யார் போகிறோம்? கண்ணாடியில் தான் அனுப்புகிறோங்க. ஓகே, பேக்கேஜிங்கும் காமிக்கிறேன். ஓகே, எங்கள் பாலிசி என்னென்னா 100% ரீஃபண்ட் அகெயின்ஸ்ட் பிரேக்கேஜஸ் அகெயின்ஸ்ட் ட்ரான்சிட்டு. ஓகே, உடஞ்சி வந்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்று ரீஃபண்ட் பண்ணுவோம், இல்லைன்னா திருப்பி தேன் அனுப்பிச்சிருவோம். மறுபடியும் உடையாத மாதிரி அனுப்பிச்சிருவோம். 1000-ல் 1-2 பேர் எனக்கு தேன் திருப்தி இல்லைன்னு சொல்கிறவங்களும் உண்டு. காசு கொடுத்துருவோம். இருப்போம்ல? ஆமாம், அது கண்டிப்பாக. 5 வரல 5 இல்லை இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக. இவ்வளோ டெஸ்ட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து தேன் தண்ணியில் கலங்குதுன்னு சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு திருப்தி இல்லைன்னு வாங்க. நீங்கள் தேன் அனுப்பிச்சிருங்க பிரதர், அந்த நீங்கள் அனுப்புறக்கான கொரியர் காஸ்ட்டு ப்ளஸ் தேன் காஸ்ட்டு ரெண்டையுமே நாங்கள் கொடுத்துறோம் சொல்லி ரீஃபண்ட் பண்ணிடுவோம். உண்மை சொல்கிறேங்க, நம்ம வீடியோலேயே இவருக்கு எதிராக ஆப்போனண்ட் கூட கமெண்ட் போடலாம். எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், நான் எதுலேயுமே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்க பிரதர், நான் சொல்கிறேன் நம்ம சேனலில். சரி சரி சரி, ஓப்பனாக போடலாம், நீங்கள் போடுங்க. பட் ஏன்னா நல்ல பொருள் வாங்குறதுக்கு நீங்கள் சொல்லி தான் அவங்க வாங்கணும்னு கிடையாது. அது மக்களுக்கே தெரியும் எந்த நல்ல பொருள் எப்படி கிடைக்கும் என்ன ஏதுன்றது தெரியும் இல்லைங்களா. எல்லாமே சர்ச் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்மளோட அதிபுதிசாலிகள் தான் அவங்க சரிங்களா. ஓகே பிரதர், இப்போ எனக்கு ரொம்ப திருப்தி தேனை. ஓகே, இந்த பார்த்ததில் என்னென்ன தேன் நீங்கள் கொடுக்குறீங்க? ஓகே, லைட்டாக இருக்கும். இது ஒரு விதமான தேனுங்க. இது பேருங்க லைட் கலர்டு ரா ஃபாரஸ்ட் ஹனி. ஆமாம், ஓகே ரைட். இது நான் நிறைய சாப்பிட்டு லைட்டாக கசக்குங்க, லைட்டாக கசப்பு தெரியும். ஏன்னா வேப்ப மரத்தில் வேப்பம் பூவுடைய தன்மையெல்லாம் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக கசக்கும். ஓகே ஓகே. மூணாவது, இந்த மாதிரி மலையோட உச்சியில் பாறையில் தொங்கிட்டு இருக்கும் பாருங்கள், இந்த தேன் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா மழை பாறைங்கிறனால அந்த இடத்துல வந்து நீர்நிலைகள் கம்மியாக இருக்கும், அதனால இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகேன்னு பார்க்கறதுக்கு இது மூணாவதுங்க. ஓகே, அப்புறம் மரத்தோட பொந்துக்குள்ளே இருக்கும் பாருங்க தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் பொந்து தேன். அதில் தான் டெஸ்ட் பண்ணிங்க பொந்து தேன், இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணதே. ஆமாம் ரைட், இதுங்க இது 5. இது என்னென்னா இந்த கூட்டை பார்த்தாலே தெரியும் தான் கொம்பு தேன். கொம்பு தேன், அதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் மாதிரி வந்துருக்கு. ஆமாம், இதுதான் கொம்புத்தேன். இது ஒன்று இருக்கு. இன்னொன்று சிறுதேன்னு சொல்லுவோம். சிறுதேன், அதான் நீங்கள் கொட்டாதுன்னீங்களே? கொட்டாது, ஏன்னா அது வாய் சின்னது, அது கொட்டக்கூடிய தன்மை தான், வாய் சின்னதாக இருக்கனால அது படாது. ஆனால் எந்த மூலிகைக்குள்ளாரையும் உள்ளே போயிடும். ஓகே, பூக்குள்ளோ எந்த பூக்குள்ளாரையும் எத்தனை பூவில் கூட தேன் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இது ஸ்டிங்லெஸ் பீகன். ஓகே, இருக்குல்ல வேலை அதிகம், நிறைய ரிவ்யூஸ் இருக்குது எங்களுக்கு. இது சாப்பிட்டேன் எனக்கு வந்து எல்லா தேன்லையும் இருக்குது, இதில் அதிகமாக இருக்குது. என்னென்னா சாப்பிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் தும்மல் பிரச்சனை இருந்துச்சு, அது வந்து தேனில் தான் குழந்தை சாப்பிடணும்னு சொன்னாங்க, மற்ற தேனில் சாப்பிட்டேன் எனக்கு ஆகலை, இந்த தேனில் சாப்பிட்டேன் எனக்கு ஆயிடுச்சு, இப்போ தும்மல் இல்லை, குளிச்சுட்டு வந்ததுமே தும்மல் இல்லை. நான் சொல்கிற நிறைய ரிவ்யூ உங்களுக்கு இது தரேன். 2 ஸ்பூனுக்கு மேலே உங்களால் சாப்பிட முடியாது, ஏன்னா தொண்டையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகும், தித்தி போடுற மாதிரி இருக்கும். தித்திக்கும், தொண்டையில் ஒரு மாதிரி கவும். ஓகே, ஏன்னா அது மகரந்தத்தினுடைய தன்மை, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. வரும் கூடோடவும் தேன் கிடைக்குங்க. ஓகே, தேன் பூச்சி இருக்கு பாருங்க, நம்ம கடக்குங்க, அதை என்னால் ரிமூவ் பண்ண முடியாதுங்க. ஆமாம், தனித்தனியாக எடுத்துகிட்டுலாம் இருக்கும், வாய்ப்பே கிடையாதுங்க. தேன் பூச்சி தூக்கி போட்டு தான் சாப்பிட்ணும். ஓகே, தேனில் வராது, கூடோடு வாங்கினா தேனி பூச்சியும் வரும். அதை நான் சொல்லி தேன் பூச்சியோட தேன் கூடு.
நான் கூடோடு வேணுன்றவங்களுக்கு பூச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இது வாய்ப்பே இல்லை. என்னென்னா இது வந்து கொஞ்சம் நடந்து போய் தான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். கிராமம்தான், ஆனாலும் நடந்து போய் தான் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஒரு கேன் ஃபுல்லாக 50 கிலோ தேன் அடக்கிடலாம். ஆனால் ஒரு பெரிய பொட்டியில் 4 கிலோ தான் நீங்கள் கூடோடு அடக்க முடியும். ஸோ அதுக்கு அதுக்கான அதை கொண்டு வர்றதுக்கான சிரமங்கள் ஜாஸ்திங்க. இது கூடோட இந்த கூடு சாப்பிடலாமானே தாராளமாக சாப்பிடலாம். கூடோட சாப்பிடுங்க, அப்படியே வாயில் போடுங்க. தொண்டையில் காரது தெரியும். இப்போ நீங்கள் ஹெவியாக சாப்பிட்ருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஏப்பம் வரும். ஓகே, இது எல்லாமே நல்ல தேனுன்னு அர்த்தங்க. அது ஒரு மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இறங்குற மாதிரி இருக்கு, இருக்குங்களா? இது வந்து மகரந்தத்தினுடைய தன்மைங்க. அது அதனால தான் நான் சொன்னேன், சுகர் இருக்கவங்க இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிட முடியாது. இது அவ்வளோதான், ஒரு இவ்வளோந்தான் சாப்பிட முடியும். இதுலேயே கலந்து சாப்பிட்டீங்கனாலுமே அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஏன்னா அந்த தொண்டையில் அந்த காரல் இருக்கும். இப்போ இத்தனை நேரம் எல்லாமே டீட்டெயிலாக சொன்னீங்கப்பா, ஆனால் இவருடைய கடையை பற்றி சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா? தெரியுது, மைண்ட் வாய்ஸ் தெரியுது. ஆனால் இவங்க பண்ணுறது கடை கிடையாது, வீட்டில் தான் பண்ணுறாங்க. தேன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பேக் பண்ணி தான் ஆன்லைனில் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? ஆமாங்க, ஆன்லைன் தான். உங்களுடைய நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துட்றேன், நேரில் வர முடியும். நேரில் வந்து பார்க்க, நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. ஓகே, அப்போ லொக்கேஷன் நான் பின் பண்ணி விட்றேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் பிரதர். என்னென்னா நாங்கள் சென்னையில் இருக்கோம், உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக வேணும், எங்கே வேணாலும் அப்ளை ஆகணும், இந்தியா ஃபுல்லாக வேணாலும் நாங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம். ஓகே, நீங்கள் நேரில் வர்றது சிரமம், வந்து வாங்கணும் பார்த்து வாங்கணும் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன் கடை வைக்கலன்னு கேட்பாங்களே? இல்லைங்க, கடை வச்சு அது மெயின்டைன் பண்ணுறதை விட எங்களுக்கு இது சிம்பிளாக இருக்குது. ரைட், இப்போ எங்கக்கிட்ட வாங்குறவங்க கண்டிப்பாக ரிப்பீட் ஆகுறாங்க. ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நாங்கள் பார்சல் அனுப்புகிறோம், அவங்களுக்கு போய் சேர்ந்துருது, சூப்பர் பஸ் தேங்க்ஸ்ன்றாங்க, முடிஞ்சு போயிடுது. ஓகே, கடை வச்சா அப்படி இருக்காது. அது நான் கடையவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நாங்கள் லாக்டவுன்லேயும் இயங்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பிஸ்னஸ் கம்ஃபர்ட்டுக்கு தான், அதனால் ஆன்லைன் பெஸ்ட்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு அது கம்ஃபர்ட் தாங்க. இது இப்படி இருக்கிறங்காட்டி கடை வச்சா கடையில் வர கஸ்டமர் மட்டும்தான் பார்த்து பார்க்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க. ஆமாம், இது எவ்வளோங்க? இது 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். 1/2 கிலோ கொஞ்சம் மேலே, கொஞ்சம் மேலே இருக்கும். ஆனால் 1/2 கிலோ தான். ஆனால் நம்மகிட்ட வந்து போகிறது வந்து 1 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ ரெண்டு மட்டும்தான். ரெண்டு மட்டும்தான். ஓகே ஓகே, இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபாயில் சீல் வைப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து ஹெவியாக பேக் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கிங்கே இதுதான், இது வந்து ஃபஸ்ட் லேயர். ஆமாம், ஃபஸ்ட் லேயரு. ஃபர்ஸ்ட் லேயருங்க. சரிங்க, ரெண்டாவது மூடி போட்டுருவோம். வச்சுருக்காங்க. ஓகேங்க, அது சீல் பண்ணுறதுக்கு. ஆமாம், கம்ப்ரெஸரு. ஓகே, வச்சுட்டு மிதிச்சு கம்ப்ரெஸர் சீலிங்க ரெண்டாவது, அதுக்கப்புறம் போடுங்க. தேன் லைட்டாக பொங்கும், ஒரு சில தேன் பொங்கும், அது பொங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ பேக்கிங். ஏர்டைட்டாக கண்டிப்பாக. ஆமாம், ஏர்டைட்டாக போகிறோம். இது ரெண்டு மூணாவது பேக்கிங், அப்படியே அதை விட்டு வெளியே வந்துடக்கூடாதுன்ட்டு. ஓகே, மூணாவது பேக்கிங் முடிஞ்சு. மூணாவது லேபிள் விட்டுறாங்க. ஓ, இத்தனை பேக் பண்ணி தான் நம்ம கைக்கே வருங்களா? இது 4வது. ஓகே, ஏன்னா இதை இறுக்கி பிடிச்சிக்கும். எல்லா பக்கமும் இது இறுக்கி பிடிச்சிக்கும் இந்த கவரு. சரிங்க, ஓகே. உடையாது வாய்ப்பே இல்லை. மேலேயும் ஒரு தெர்மாக்கோல் வச்சுருங்க. உடஞ்சே உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்குது, உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்குது, ஏன் உடஞ்சி வந்துச்சு, ஏன் ரிட்டர்ன் வந்துச்சுன்னு க்வெஸ்சன் இருக்குது. அது ஏன்னா எல்லாத்துக்கும் மனக்கிடலுங்க, உடஞ்சி வந்துருச்சுன்னா இவங்க பண்ண வேலையும் வேஸ்ட்டு, கஸ்டமருக்கும் பேர் போச்சு, கொரியர் காரனுக்கும் தேவையில்லாத டைம். இது உங்களுக்கு வந்து
இன்னும் வேறு ஏதோ ஒன்று கேள்விகள் தேனை பற்றின கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக இவருடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துறேன், கான்டக்ட் பண்ணிக்கிங்க. ஆன்லைன் எங்கெங்கே அனுப்பிச்சி விட்டுருக்கிறீங்க? நாங்கள் காஷ்மீர் வரையும் அனுப்புவோங்க, ஈஸ்ட் இந்தியாவுக்கு அனுப்புவோம், மும்பையில் வாங்குறவங்க இருக்கிறாங்க, அங்கே வெளிநாட்டுக்கே அனுப்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து பார்க்குற மக்கள் நம்ம மக்கள் நிறைய. என்ன அதில் ஒரே ஒரு பிரச்சனைனா தேனை அது வந்து நாங்கள் அலுமினியம் பாட்டிலில் அனுப்புவோம். அதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா ஒரு கிலோ தேனுக்கு துபாய் எல்லாத்துக்கும் அனுப்பணும்னா சார்ஜ் வந்து 3500 ரூபா 4000 ரூபா ஆகுதுங்க. அது போக தேனோட காஸ்ட் ரைட். ரொம்ப நன்றி பிரதர், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தேங்க்ஸுங்க, அந்த உண்மையை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, நம்பர் கூப்பிட்டு கேட்டுக்குங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பிரதர்.